ஃப்ரெண்ட்ஸ், மனித குடைகள்லாம் பணக்கடவுள் யாருன்னு தெரியணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களை சொல்ல இருக்கிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும். பணக்கடவுள் எப்படி அப்படின்னா, 100 கோடி ரூபாயை மாத்திர வித்த உங்களுக்கு தெரியுமா? அதை செஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யார் பணக்கடவுளுங்கிறத தொடர்ச்சியாக பாருங்கள். பணக்கடவுள்னு சொன்னோடனே திருப்பதின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், அவரும் பணக்கடவுள் தான். நாம சொல்ல போறது யாருன்னா, மனித வடிவில் உள்ள பணக்கடவுள் என்ன அப்படின்னா, அவர் 2006 வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான செய்தி வந்து காலையில ரிலீஸ் ஆச்சு. பேப்பரு டிவி எல்லாம் மக்கள் மத்தியில பேச்சு பரபரப்பு, அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருந்தேன். என்ன மனசையா, ரொம்ப பெரிய ஆளா இருக்கிற கூடிய இப்படி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு வேணுமையா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அவரு என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் வாழ்நாள் முழுதும் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே மக்களுக்காக, ஒரு மக்கள் நலவாழ்வுக்காகவும், குழந்தைகள் படிப்புக்காகவும், ஒரு எய்ட்ஸ் விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு நோய் தடுப்புக்காகவும், பலதரப்பட்ட நோய் தடுப்புக்காகவும் அவர் வந்து அறக்கட்டளை எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அவ்வளவு பெரிய சொத்தை எழுதி வச்சுட்டாரு, அவ்வளவு என்னப்பா சம்பாதிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சம்பாதிச்ச சொத்து மட்டுமே நிறைய இருக்கு. இப்போ அவரோட சொத்து மதிப்பு $80 பில்லியன், $80 பில்லியன்னா பில்லியனுங்கிறது 100 கோடி ரூபா. அப்போ இப்போ மதிப்பு போட்டு பார்க்கும், இந்திய மதிப்பில் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபா, அவ்வளோ தூரத்துக்கு சொத்து இருக்குது. ஆனால் அவர் 2006 எழுதி வச்ச சொத்து வந்து பார்த்தீங்கன்னா $37 பில்லியன், $37 பில்லியன்னா $3700 கோடி அப்படின்னா, 40 அன்னைக்கு தேதிக்கு வந்து 2006 டாலரோட மதிப்பு வந்து 41 ரூபா. அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா 1,51,000 கோடி ரூபா மக்கள் நலவாழ்வுக்காக எழுதி வச்சாரு. அப்படி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் மனசு வருமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்படிப்பட்ட செய்கைகளை செஞ்சு அது வந்து யாருக்கு எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, பில்கேட்ஸோட அறக்கட்டளைக்கு தான் எழுதி கொடுத்தாரு. அவர் மிகப்பெரிய பணக்காரரு, அவரோட அறக்கட்டளை, அவங்க மனைவியோட மெலிண்டா பில்கேட்ஸ் இருக்காங்க, அவங்களோட அறக்கட்டளைக்கு தான் எழுதி வச்சாரு. அவங்க வந்து நிறைய சேவைகளை செஞ்சு வச்சதை ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு, அவங்களெல்லாம் நல்லா செய்வாங்களா அப்படின்னு ஒரு நல்லா வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எழுதி கொடுத்தாரு. நான் இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்து மதிப்பு வந்து மக்களோட நலவாழ்வுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு அவரும் சொன்னார். பலருக்கும் ஒரு தூண்டுதலாக அமைஞ்சார் அப்படின்னு சொல்ல, அதனால தான் அவரை பணக்கடலாக சொல்கிறோம். அவர் யார் அப்படின்னா, பங்குச்சந்தையோட சூப்பர் ஸ்டார் வாரன் பஃபெட், இவர் தான் அவர். இவரை தான் நம்ம பணக்கடவுள்னு சொல்கிறோம். இவரை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாமே வீடியோக்களை பாருங்கள், தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா விஷயங்களையும் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கப்பா, இவர் செஞ்ச மாதிரி 1,50,000 கோடி ரூபாயை வந்து தானமாக கொடுக்குறது, நன்கொடையாக கொடுக்குறதுங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம். ஃபார் முத்து படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அவர் சொத்து கிடையாது அதுதான், ஆனால் அவங்க மூதாதையர்கள் சொத்து, அவங்க பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் தான் சம்பாதிச்ச பணத்தை இவ்வளோ தூரத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவர் வந்து மிகப்பெரிய பணக்கடவுள் தான், நம்ம வழிபட வேண்டிய விஷயம்தான். நானே கூட என் வீட்டில் வந்து இந்த புகைப்படத்தை வச்சு டெய்லி வழிபட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியங்களை மேற்கொண்டு நம்ம வழிபட்டுருக்கேன். இந்த இவர் வந்து சின்ன வயசில் வெறும் $100 வச்சு மிகப்பெரிய $80 பில்லியன் அளவுக்கு உயர்த்தின விஷயங்களை வந்து நம்ம கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் பழைய புத்தகம் படிக்கும்போது நிறைய ஆசைகள் வந்துச்சு, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நமக்கும் ஆசை இருக்கும் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறதான். நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் இப்போ சொல்ல போகிறோம். அவர் வந்து முதல்ல 1930 அமெரிக்காவில் பிறந்தவர். அவர் 5 வயசு இருக்கும்போதே அவருக்கு வந்து அவங்க தாத்தா வந்து ஒரு கடை வச்சுருந்துருக்காரு. அந்த கடையிலேருந்து ஒரு சேல்ஸ் பண்ணி அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டோ அவருக்கு இருந்துகிட்டே இருந்துருக்கு. அப்போது கொக்கோ கோலா பாட்டில் வந்து ஒரு 6 பாட்டில் வந்து 25 சென்ட்டுக்கு விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அதை வீடு வீடாக கொண்டு போய் விற்பாராம். அதில் வந்து ஒரு 5 சென்ட் லாபம் வரும், அதை எடுத்து சேவ் பண்ணுவார், சேவிங்ஸ் பண்ணுவார், சேர்த்து வைப்பார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேப்பர் போடுவார், பேப்பர்லாம் போட்டு அதுலேருந்து வர்ற காசை வந்து சேர்த்து வைப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பார். இது மாதிரி 13 வயசு ரொம்ப விஷயங்களை கற்றுக்கிட ஆரம்பித்தார், நிறைய விஷயங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். அவரை பற்றி சொல்லும்போது 11 வயசுலேயே ஸ்டாக் வாங்க ஆரம்பித்தார். அதாவது அவரோட எப்படி ஸ்டாக் வாங்கினாருன்னா, அவரோட அப்பா வந்து சூழ்நிலை வந்து பங்குச்சந்தை நிறுவனம் நடத்தினார். அந்த சூழ்நிலைகள் அவர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனால அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுலேயே நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருந்தார். அந்த சிந்தனை அவர் வந்து ஆழமாக பதிவுக்கு காரணம் அவரோட வாழ்ந்த என்விரான்மெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தாத்தா கடை வச்சுருந்துருக்காரு, அவங்க அப்பா வந்து பங்குச்சந்தை நிறுவனம் நடத்தியிருக்காரு. அப்படியே அவங்க வந்து டெய்லி டிராயிங்கு, மேப்பு, என்னென்ன அனலைஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவங்க வந்து சார்ட்டில் வரைகிறது எல்லா வழியும் இப்படி தான் பார்த்துருக்காரு.
இப்படி ஒரு சமயத்துல தான் அவருக்கு வந்து 11 வயசுல ஸ்டாப் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போ சிட்டி சர்வீஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை வந்து அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்துக்கு வந்து ஒரு $37 மூணு ஷேர் வாங்கியிருக்காரு. அவங்க அக்காவோட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல சுவேதா, அவங்களோட பங்கு வந்து ஒரு மூணு ஷேர் வாங்கி மொத்தம் 6 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவர் வாங்கின சமயம் என்னவோ தெரியல, அது வந்து பங்குச்சந்தை கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சதுனால ரொம்ப $27 வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அந்த வீழ்ச்சி அடைஞ்ச உடனே இவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருந்தார். அப்ப அவங்க கொஞ்ச நாள் சில நாள்லயே வந்து அது $40 வரைக்கும் வந்துருச்சு. அப்போ தப்பிச்சவன் பொழைச்சவன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வெளியே வந்தவுடனே அந்த சிட்டி சர்வீஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. $200 வரைக்கும் போனதுன்னு சொல்றாங்க. அத பார்த்த வாரன் பாஃபெட் வந்து ரொம்ப $37 இருந்து $200 வரைக்கும் போக ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என்ன இவ்வளவு தூரம் பொறுமை இல்லாம இருந்துட்டோமே, அதுல முத முதல்ல அவர் கத்துக்கிட்ட சூட்சமே இதுதான், பங்குச்சந்தையோட சூட்சமே பொறுமை தான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கத்துக்கிட்டாரு அந்த விஷயத்துல இருந்து. ரொம்ப அதுக்கடுத்து வாங்கின பங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 30 கோடி 3000 கோடின்னு போகும்போது பங்குகளோட இது வந்து போகும்போது அவர் வந்து ஒரு சின்ன 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 பொறுமை இழப்பு கூட இல்லை அவர்கிட்ட. அவர் வந்து சின்ன வயசுல பட்ட அனுபவங்கள் வந்து அவளை ரொம்ப செதுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து பொறுமையை கொடுத்துச்சு. பொறுமையை பத்தின கோட்ஸ் பின்னாடி பாக்குறோம். இவர் என்ன சொன்னாரு பொறுமை பத்தி விஷயங்களை நம்ம பின்னாடி பாக்குறோம். அவர் கொடுத்த 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியே மொத்தமாகவே இந்தியாவில் இருக்கிற கம்பெனியே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னா அதை வந்து 300 ஹோட்டல்கள் வரைக்கும் வாங்கியிருக்கலாம் அவர் கொடுத்த பணத்துக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். 13 வயசுல பேப்பர் போட்டு சம்பாதிச்ச அவருக்கு வந்து அவர் சம்பாதிச்ச பணத்தை பூரா பல மடங்கு ஆக்கணுங்கிற லட்சியம் வந்து சின்ன வயசுலேயே இருந்துச்சு. அது போக வந்து கைக்கு வந்த காசுகளை கொஞ்சம் சேர்த்து வச்சு நிலம் வாங்குறது, அதை குத்தகைக்கு வருது, அது மூலமா பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி பல வழிகளை கண்டுபிடிச்சு அதை அனலைஸ் பண்ணி செஞ்சு பணம் சம்பாதிக்கிற வழிகளையே சின்ன வயசுலேருந்தே ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு. 25 வயசுல பார்க்கும்போது அவரெல்லாம் பணங்கிற வார்த்தையில இருந்த புத்தகம் எல்லாத்தையும் படிச்சதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லுது. அதை வந்து நாம் எல்லாருமே செய்வோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அது வந்து 25 வயசுலேயே பணங்கிற வார்த்தை வர்ற எல்லா புத்தகத்தையும் படிச்சிருந்தாங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கும் கூட ஒரு நாளைக்கு 500 பேஜ் கிட்ட படிப்பாருன்னு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சதுனால இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறினான்னு சொல்லலாம். 25 வயசு இருக்கும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 30 வயசுல ஒரு மில்லியனர் ஆகலைன்னா கண்டிப்பா ஒரு இருக்கிறதுலேயே பெரிய பில்டிங் உயரமான பில்டிங்ல இருந்து நான் குதிப்பேன் அப்படிங்கிற பெரிய பந்தயத்தை நண்பர்கள் மத்தியில கொடுத்தாரு, பந்தயத்தை கெட்டினாரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அவரோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய திருப்பமுனே அடைஞ்சது. ஏன்னா வந்து 30 வயசுலேருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கண்டிப்பா ஆவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதுக்கான வழிமுறைகளை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரு, எந்த வழியில போனா நம்ம இந்த இது அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. கண்டிப்பா அந்த லட்சியங்கள் வந்து அவர் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. 30 வயசு இருக்கும்போது அந்த லட்சியங்களை அடைஞ்சாரு அப்படிங்கிறத அவர் வரலாறு சொல்லுது. பார்த்தீங்கன்னா அவர் 1965 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, பெக்ஷர் ஹேத்வே அப்படிங்கிற கம்பெனி. அதோட மதிப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்கு மதிப்பு வந்து $8, வெறும் $8 மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அதனோட மதிப்பு வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத வளர்ச்சியில் இருக்கு, $1 லட்சம் மேலே இருக்கு. அன்னைக்கு தேதிக்கு 1965 ஒரு $1000 வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், அதனோட மதிப்பு இன்னைக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இவர் வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு. வாரன் பாஃபெட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கம்பெனியை தேர்வு செஞ்சு வந்து முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் வந்து அவர் ஒரு பங்குதாரராகவே மாறிடுவார், ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. நான் இந்த கம்பெனியில் முதலீடு செய்கிறேன், அந்த கம்பெனிக்கு நான் பார்ட்னர் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி செய்வார். ஒரு கம்பெனியை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்ச பிறகு தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும், ஷேர் மார்க்கெட்டுன்னு சொன்னாலே அது ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த விஷயங்களை உடச்சரிஞ்ச பெருமை வந்து வாரன் பாஃபெட்டுக்கு தான் சேரும். ஏன் அப்படின்னா அவர் வந்து வெறும் $100 வச்சு 5 லட்சம் கோடியாக மாற்றினவர். அவர் வந்து மிகப்பெரிய திறமைக்காரர் தான். இதை அந்த பெருமைக்குரிய வாரன் பாஃபெட்டை வந்து நிறையா கோட்ஸ் பொறுமையை பற்றி நிதானத்தை பற்றி சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து அமேசான் நிறுவனம். அதனோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் ஒரு மீட்டிங்கில் வாரன் பாஃபெட்டை கேட்கும்போது அவர் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பதில் சொல்லியிருக்காரு, அதான் நம்ம பார்க்க போகிறோம். பெசோஸ் வந்து வாரன் பாஃபெட்டை கேட்குறாரு, வாரன் யுவர் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஸோ சிம்பிள், ஒய் டஸ் நாட் எவ்ரி ஒன் ஃபாலோ யூ ஆர் காப்பி யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது வாரன் பாஃபெட் சொன்ன சிம்பிளான வார்த்தை என்னென்னா, நோ ஒன் கேன் கெட் ரிச் ஸ்லோலி, அதாவது
செப்பர்சஸ் வாரன் பஃபெட் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ற இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஏன் வந்து எல்லாரும் இதை காப்பி பண்ணிட்டு பெரிய பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, எல்லாருமே வந்து சீக்கிரமா பணக்காரனாகணும்னு நினைக்கிறாங்க, யாருமே ஸ்லோவா பணக்காரனும் மெதுவா பணக்காரனா போதும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளா சொன்னாரு. இதுதான் நம்ம சொல்றோம், எல்லாருமே வந்து ஒரு முறையான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும்னு நினைச்சு நம்பி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் மிக முக்கியமான கோட்ஸ், அவரோட கோட்ஸ், அந்த கோட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீ எவ்வளவு திறமை வச்சிருக்க, நீ எவ்வளவு எஃபர்ட் போடுற அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும் அப்படின்னு மிகச்சிறந்த பொறுமைக்குரிய தந்திரத்தை அவர் சொல்லித்தராரு. அதுதான் மிகப்பெரிய கோட்டாவும் இருக்குது, நீங்க சர்ச் பண்ணா கூட கிடைக்கும். அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, 9 பிரெக்னண்டான லேடிஸை வச்சு 1 குழந்தை பெற வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, முடியாது, எல்லாத்துக்குமே 9 ஆகிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் குழந்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமைக்கு உதாரணமாக சொல்கிறாரு. 2 விஷயம் பங்குச்சந்தையில் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து பொறுமை ஏற்றவன்ட்டிருந்து பொறுமை உள்ளவனுக்கு பணத்தை மாற்றி கொடுக்குற டிவைஸு, ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையற்றவன்ட்டிருந்து பொறுமை உள்ளவனுக்கு அந்த பணத்தை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மிகப்பெரிய பொறுமைசாலியாகவும் நிதானமாகவும் இருந்ததுனால தான் இந்த வாரன் பாப்பாட்டு வந்து மிகப்பெரிய பணக்கடவுளாக மாறினார், அவர் இன்றளவும் போற்றப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இது போன்ற தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், பணம் குவிக்கிற விஷயங்களை, வித்தைகளை நம்ம கற்றுத்தர போகிறோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல போகிறோம். அது வந்து தொடர்ச்சி வாரன் பாப்பாட் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரானது அதை பற்றி தொடர்ச்சியாக வெளியிடுவோம். நம்ம வந்து என்னென்ன மாதிரிலாம் செஞ்சார், எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார், தொடர்ச்சி இவரோட ஊக்குவிப்பு வார்த்தைகளை கூட நம்ம சொல்ல போகிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்வது எப்படி, அப்புறம் முதலீடுங்கிற வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி, மியூச்சுவல் ஃபண்டு எப்படி, பிபிஎஃப் எப்படி, அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி, ரெக்கரிங் டெபாசிட் எப்படி, இது போன்ற தொடர்ச்சியான மணி மேனேஜ்மெண்ட்டு வீடியோக்களை வந்து நம்ம வெளியிடிருக்கிறோம் பரமை தெய்வங்கிற செக்மெண்ட்டில். தொடர்ச்சியாக நம்ம பாருங்கள், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாட்டையும் சரி என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறத தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி கூடி விடைபெறுவது மனித குறைகள் தான்.